நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு நாட்டில் எந்தவித தடையும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அதிரடி தகவல். எரிபொருள் இல்லாததால் வீதியில் தாய் மகளுக்கு நேர்ந்த பரிதாப நிலை. இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். கோட்டாபய ராஜபக்ஷ பிறப்பித்த உத்தரவு, ஆட்டம் காணும் தென்னிலங்கை. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகம் இல்லை. புதிய அமைச்சரவையில் ஜனாதிபதி இல்லை. நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிரான வாக்கெடுப்பு. நாட்டில் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு எந்த தடையும் இல்லை. போரில் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நினைவேந்த உறவுகளுக்கு முழு உரிமை உண்டு. அதை எவரும் தடுக்கவே முடியாது என புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் நினைவேந்தல் நிகழ்வுகளில் இறந்தவர்களின் ஆத்மாவை வைத்து எவரும் அரசியல் செய்யக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இறுதிக்கட்ட போரில் இறந்தவர்களை நினைவுகூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தற்போது தமிழர் தாயகமெங்கும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாளான May 18 உணர்வெழுச்சியுடன் நிகழ்வுகளை நடத்தவும் ஏற்பாட்டு குழுவினர் தயாராகி வருகின்றனர். எனினும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு கடந்த 2 நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை விதித்திருந்தது. தமிழர் தாயகத்தின் பல இடங்களில் நீதிமன்றங்களூடாக இந்த தடை உத்தரவுகளை காவல்துறையினர் பெற்றிருந்தனர். இவ்வாறான நிலையில் இம்முறையும் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடங்கள் எதுவும் ஏற்படுமா என்று புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஊடகங்கள் வினாவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த நல்லாட்சியில் சகல நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நடத்த நாம் அனுமதி வழங்கியிருந்தோம். அதேபோல் இனியும் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு எந்தவித தடையையும் விதிக்க நாம் அனுமதிக்க மாட்டோம் என கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 7 எரிவாயு, எரிபொருள் உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. மேலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு பாரிய அளவில் உள்ளதால் எரிபொருளின் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிந்ததாக இருக்கின்றது. மேலும் அப்படி நீண்ட வரிசையில் நின்றும் எரிபொருள் கிடைக்காமல் மக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு தாய் மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் இல்லாமல் வாகனத்தை அந்த தாயும் அவரது சிறிய மகளும் தள்ளி செல்லும் காட்சி கான்பூர் மனதை உருக்கியுள்ளது. மேலும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்த நிலையில் குறித்த சிறுமிய வாகனத்தையே உறங்கியது மனதை கலங்கடித்தது. நாட்டில் வெசாக் நோன்மதி தினத்தை முன்னிட்டு மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. எரிபொருள் இல்லாமை காரணமாக 8 மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்திருப்பதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மின் உற்பத்தி நிலையங்களில் அண்டிய பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக, நீர்மின் உற்பத்தி அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதாகவும் மின்சார சபை தெரிவித்துள்ளது. காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்னவை பதவி விலகுமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று தினம் இடம்பெற்ற சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 உறுப்பினர்கள் பலரது வீடுகள் சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதால் கூட்டம் ஆரம்பம் முதலே சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அரசு தலைவரை சுற்றி வளைத்து தமது துயரத்தை வெளிப்படுத்திய உறுப்பினர்கள் தமது சொத்துக்களை பாதுகாக்க தவறியதாக காவல்துறை அதிபரையும் ராணுவ தளபதியையும் கடுமையாக குற்றம் சுமத்தியுள்ளார். அதற்கமைய அரசு தலைவர் அந்த கூட்டத்திற்கு காவல்துறை அதிபர் ஷிடி விக்ரமரத்னவுக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை கடுமையாக திட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்களுக்கு இதனை விடவும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க காவல்துறை அதிபர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமென்று அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் இதற்கான முழு பொறுப்பையும் காவல்துறை அதிபர் ஏற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இறுதியாக காவல்துறை அதிபரை பதவி விலகுமாறு அரசு தலைவர் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறித்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. இன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று காலை முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நிலை காணப்பட்டது. அத்துடன் தற்போது ஹம்பா தொட்டியில் எரிபொருளை சேகரிக்கும் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்காலர் சங்கத்திடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் என ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதேநேரம் அவர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் எந்த அமைச்சுகளையும் ஏற்க மாட்டார் என அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. புதிய அமைச்சரவை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உட்பட அதிகபட்சமாக 20 பேருக்கு மட்டுப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய அமைச்சருக்கான பொறுப்புகள் குறித்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளது. இதன்படி தேவானந்தா அமைச்சரவை பதவியை ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் இடைக்கால அரசாங்கத்தில் இணையவுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் நாடாளுமன்றம் கூடும் போது அதனை சுற்றி பலத்த பாதுகாப்பு வளையம் போடப்பட்டிருந்தது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எந்தவித இடையூறுமின்றி நாடாளுமன்றத்தை சென்றடைவதற்கு வெளியேறுவதற்கும் காவல்துறை மற்றும் இராணுவத்தினரின் கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜஹத் அல்விஷ் தெரிவித்துள்ளார். நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு நாட்டில் எந்தவித தடையும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட அதிரடி தகவல். எரிபொருள் இல்லாததால் வீதியில் தாய் மகளுக்கு நேர்ந்த பரிதாப நிலை. இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். கோட்டாபய ராஜபக்ஷ பிறப்பித்த உத்தரவு ஆட்டம் காணும் தென்னிலங்கை. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகம் இல்லை. புதிய அமைச்சரவையில் ஜனாதிபதி இல்லை. நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிரான வாக்கெடுப்பு.